தந்தை மகன் தூய ஆவியானின் பெயராலே கிறிஸ்துவிலே அன்பின் இனியவர்களே, இயேசுவினுடைய திருஹிருதய நவநாள் பக்தி முயற்சியினுடைய எட்டாம் நாளாகிய இன்றைக்கு இந்த வழிபாட்டு ஜப நேரத்திலே எம்மோடு இணைந்து இயேசுவினுடைய மேலான திருஹிருதயத்திற்கு நன்றி சொல்லுவதோடு அந்த திருஹிருதயத்தை போல எமது இதயத்தை மாற்றும் என்கின்ற அந்த மன்றாட்டோடு உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க அழைக்கின்றேன். இயேசுவின் திருஹிருதயத்திற்கு நவநாள் ஜபம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறியுள்ள திவ்ய இயேசுவே, உம் இருதயத்தில் உதித்து உமது திருநாவழியாக வெளிப்பட்ட இந்த வாக்குறுதிகளை நம்பிக்கொண்டு உயிருள்ள பற்றுறுதியால் ஏவப்பட்டு உம் திருப்பாதத்தில் எளியோர்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் மன்றாடுகின்றோம். எல்லா நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊருணியாகிய உம்முடைய திரு இருதயத்திடம் அல்லாமல் வேறு யாரிடம் இதை கேட்போம்? தயால செல்வம் அனைத்தும் அடங்கிய கருவுலத்தினின்றி வேறு எங்கே இதை தேடப் போகின்றோம்? உம் இருதயத்தில் இறைவன் அல்லவா பிரசன்னமாயிருக்கிறார்? இறைவனிடம் செல்ல உம் இருதயம்தானே வழியும் வாயிலுமாக உள்ளது. இந்த இருதய வாயிலை தட்டாமல் வேறு எங்கே தட்டி கேட்கப் போகின்றோம்? ஆகையால் எங்கள் அன்பு இயேசுவின் திரு இருதயமே, உம்மிடம் தஞ்சம் அடைந்தோம். இன்னல்களில் எங்கள் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் எங்கள் அடைக்கலம் நீரே, சோதனை வேளையில் எங்களுக்கு ஊன்றுகோல் நீரே. உமக்கு திருவுளம் என்றால் புதுமை ஒன்றை நிகழ்த்தியாகிலும் எங்களுக்கு இந்த வரத்தை அருள்வீர். நீர் திருவுளம் கொண்டாலே போதும், எங்கள் மன்றாட்டுக்கள் நிறைவேறும். திவ்ய இயேசுவே, உம்மிடம் நன்மை உதவி பெற எங்களுக்கு தகுதியில்லைதான். ஆனாலும் இதனால் நாங்கள் மன தளர்ச்சி அடைய மாட்டோம். நீர் இரக்கத்தின் இறைவன், துயர்கொள்ளும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தள்ளிவிட மாட்டீர். உமது இரக்கமிகு கண்களால் எங்களை நோக்கியருளும். இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, எங்கள் விண்ணப்பத்தை பற்றி நீர் எந்த முடிவெடுத்தாலும் சரியே. உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து பணிய ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். அன்புக்குரிய மீட்பெற் பெருமானே, தொழுகைக்குரிய உம்முடைய திரு இருதய தீர்மானத்திற்கு முற்றும் அமைந்து நடக்க நாங்கள் செய்யும் நல்ல முயற்சிகளை கருணையுடன் கையேற்றருளும். ஆமேன். இயேசுவின் திரு இருதய மகிழ்ச்சியே என் இருதயத்தை மகிழச் செய்யும். ஒரு மனிதன் எப்பொழுது மகிழ்கிறான்? வெற்றி கிடைக்கும் போது மகிழ்கிறான். தாவீது பெலிஸ்தியனை கொன்றபின் வீரர்கள் வீடு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலில் உள்ள நகரத்தவர் அனைவரும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினார்கள். 1 சாமுவேல் 18:6. வெற்றி கிடைக்கும் போது ஒரு மனிதன் மகிழ்கிறான். வாழ்க்கையிலே ஒரு விழா என்று சொன்னாலும் நமக்கு மகிழ்ச்சி தான். எருசலேமில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் புளியாத அப்பத் திருவிழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு 7 நாட்கள் கொண்டாடினார்கள். 2 குறிப்பீடு 30:21. அப்ப இந்த உலகத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய பொருட்கள் உண்டு, மனிதர்கள் உண்டு, நிகழ்வுகள் உண்டு. இதிலெல்லாம் நமக்கு நாட்டம் இருக்கும். கடவுள் தரக்கூடிய மகிழ்ச்சி மீது நமக்கு நாட்டம் உண்டா? எல்லாம் வல்லவர் தரக்கூடிய மகிழ்ச்சி அவர்கள் நாடுவார்களா? கடவுளை காலமெல்லாம் அழைப்பார்களா? 27:10. மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பெரின்பம் உண்டு. திருப்பாடல் 16:11. மகிழ்ச்சியை கடவுள் எனக்கு எங்கு அருளுகிறார்? தானியமும் திராட்சையும் நன்கு விளையக்கூடிய காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அருளுகிறீர். 4:7. மகிழ்ச்சியை கடவுள் நம்முடைய உள்ளத்திற்குத்தான் அருளுகிறார். ஆண்டவர்தான்
நம்மை மகிழச் செய்ய முடியும். இது எல்லோரும் தங்களது அனுபவத்தின் மூலமாக அறிந்திருக்க வேண்டும். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர், என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். திருப்பாடல் 30:11. ஆண்டவரில் மகிழ்ச்சி கூறுகிறவனாக நான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். திருப்பாடல் 37:4. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே, எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள். எப்படி நம்மை அழைத்து அர்ச்சித்திருக்கிறார்? மகிழ்ச்சியின் நெய்யால் உமக்கு அருள்பொழிவு செய்து உமது அரச தோழரினும் மேலாய் உம்மை உயர்த்தினார். திருப்பாடல் 45:7. அப்ப ஆண்டவரிலே நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும். அப்ப வாழ்க்கையில கடவுள் என்னை குறித்து எப்பொழுது மகிழ்வார்? வஞ்சக நெஞ்சத்தினர் ஆண்டவருடைய இகழ்ச்சிக்குரியவர், மாசற்றோர் அவரது மகிழ்ச்சிக்குரியவர். நீதிமொழிகள் 11:20. மாசற்றவனாக இருக்க வேண்டும். பிள்ளாய் நீ ஞானம் உள்ளவனாயிருந்தால் நான் மனமகிழ்ச்சி அடைவேன். நீதிமொழிகள் 23:15. ஞானம் உள்ளவனாய் நான் இருக்க வேண்டும். ஆண்டவர் யாருக்கு மகிழ்ச்சியை தருகிறார்? கடவுள் தன் விருப்பத்திற்கேற்ப நடப்பவர்களுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியும் தருகிறார். சபை உரையாளர் 2:26. என் அன்புக்குரியவர்களை, ஆண்டவர் இன்றைய நாளில் நம்முடைய மகிழ்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களிலிருந்து நமக்கு முற்றிலுமாக விடுதலை தருகிறார். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்களது முகம் என்றுமுள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பொறிப்பும் அடைவார்கள், துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஏசாயா 35:10. மகிழ்ச்சியோடு நீ புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியோடு நடத்தி செல்லப்படுவீர்கள். மலைகளும் குன்றுகளும் உங்கள் முன் முழங்கி மகிழ்ந்து வாடும், காட்டு மரங்கள் கைகொட்டி ஆர்ப்பரிக்கும். ஏசாயா 55:12. ஆண்டவருக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எது மகிழ்ச்சி தெரியுமா? ஏசாயா 58:14 சொல்லும், ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். ஆண்டவனுக்கு ஊழியம் புரிவதே நமக்கு மகிழ்ச்சி தான். அப்போ பணி வாழ்க்கையிலே நிறைய விரக்தி, நிறைய வெறுக்கப்பட்ட தருணங்கள். நீ வெறுக்கப்பட்டிருக்கிறாயா? நீ கை நெகிழப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். நானோ உன்னை என்றென்றும் பெருமைப்படுத்துவேன், தலைமுறைதோறும் மகிழ்ச்சி உரித்தாக்குவேன், தலைமுறைதோறும் மகிழ்ச்சி உரித்தாக்குவேன். ஏசாயா 60:15. ஆக ஆண்டவர் இன்றைய நாளில் நீ வெறுக்கப்பட்டிருக்கிறேன், கை நெகிழப்பட்டிருக்கிறேன் என நினைத்தால் உன்னை மகிழ்ச்சிக்குரியவனாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அவர் நமது இதயத்திற்குள் வருகிறார், மகிழ்ச்சியின் தைலத்தால் அர்ச்சிக்கிறார். உனது கூடாரம் உனக்காக மீண்டும் மகிழ்ச்சியால் அமைக்கப்படும். தோவித்து 13:11. ஆக கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள், இந்த உலகத்தில் தந்தைக்குரிய பொறுப்பு, தாய்க்குரிய பொறுப்பு, பிள்ளைகளுக்குரிய பொறுப்பு, அழைக்கப்பட்டவர்களுக்குரிய அவரவர்களுக்குரிய பொறுப்பிலே நீங்கள் பொறுப்போடு இருக்க வேண்டும், நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுவார், உன் தலைவராகி என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும். மத்தேயு 25:23 நமக்கு சொல்லப்பட வேண்டும். ஏன்னா இயேசுவை குறித்த செய்தி அனைத்துமே மகிழ்ச்சி தான். வானதூதர் இடையர்களுக்கு சொல்லுவார்கள், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2:10. ஆக நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு தர முடியும், என்னால் விண்ணகத்தையே மகிழச் செய்ய முடியும். எப்படி? மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறி ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும். லூக்கா 15:7. அப்ப மனம் மாறியவனாக நான் இருக்க வேண்டாமா? இயேசு சொல்லுகிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள்,
உலக மகிழும், நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். யோவான் 16:20. உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. யோவான் 16:20. ஆகவே சீடர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியால் திளைத்திருந்தார்கள். திருத்துதற் பணிகள் 13:52. இயேசுடைய திரு இருதய தினவனாள் நாட்கள் நமது இதயத்தை மகிழச் செய்து கொண்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சி யாரும் என்னிடமிருந்து பறித்துவிட முடியாது. இயேசுடைய திரு இருதய மகிழ்ச்சியே என் இருதயத்தை மகிழச் செய்யும். இப்பொழுது 23 அருளப்பர், எனது எல்லா செயல்களுக்கும் இயேசுடைய திரு இருதயம்தான் அளவுகோல். எல்லாவற்றையும் இயேசுடைய திரு இருதயத்திற்கு நெருக்கமான உறவில் நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இயேசுடைய திரு இருதயமே எங்களை தயவுபண்ணிரச் செய்யும் சாமி. மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கின்ற திவ்யேசுவே, தேவரீருடைய இதயத்தின் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாவினால் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், உங்கள் மன்றாட்டுகளை மௌனமாக இங்கு நினைவு கூறவும். சகல நன்மைகளுக்கும் பேருபலன்களுக்கும் வற்றாத ஊருணியாகிய தேவரீருடைய திரு இதயத்தின் அன்றல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகின்றேன். தயாள சம்பன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தால் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகின்றேன். தாமே பிரசன்னமாகிறதுமாய், நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கின்றேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்யேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவன்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாகியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே, தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக்கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது திருச்சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கின்றேன். ஆமேன்.
இயேசுவின் திரு இருதய நம்பிக்கையே என் இருதயத்தை நலமாக்கும். பெற்றோர்களே, பெரியோர்களே, இளையோரே, தம்பிகளே, தங்கைகளே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். தொடக்க நூல் 15:6. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை பிறக்கிறது? எப்பொழுது அவன் உணர்கிறானோ அப்பொழுதுதான் நம்பிக்கை பிறக்கிறது. எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். அவர்கள் ஆண்டவரிடம், அவர் அடியார் மோசியிடமும் நம்பிக்கை வைத்தனர். விடுதலை பயணம் 14:31. எப்பொழுது அந்த அச்ச உணர்வு வருகிறதோ அப்பொழுது நம்பிக்கை கொண்டதாக விவிலியத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் விவிலியத்திலே தன்னை நம்பிக்கைக்குரியவராகத்தான் வெளிப்படுத்துகிறார். சீனாய் மலையில் மோசே முன்பாக ஆண்டவர் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குகிறவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். விடுதலை பயணம் 34:6. இந்த நம்பிக்கைக்குரியவனாக கடவுள் என்னை காண வேண்டும். இயேசுடைய திரு இதய நவநாள் அதை எனக்கு ஊட்டுகிறது. என் அடியான் மோசையோடு அப்படியல்ல, நான் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். எண்ணாகமம் 12:7. ஆனால் அந்த நம்பிக்கையை ஆண்டவர் தேடுகிறார். ஒரு சில நேரத்தில் விவிலியத்தில் வேதனைப்படுகிறார். மோசையுடன் பேசுதல் வழியாக நம்மை பார்த்தும் கேட்கிறார், எதுவரை இந்த மக்கள் என்னை இழிவுபடுத்துவார்கள்? நான் அவர்களுக்கு அடையாளங்கள் தந்தும் எதுவரை இவர்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாதிருப்பார்கள்? எண்ணாகமம் 14:11. நம்பிக்கை கொள்வதே கிடையாது, இதுல நம்பிக்கை துரோகம் வேற. ஆண்டவர் சினம் கொள்ள தாமதிக்கிறவர், அருள் இரக்கம் காட்டுவதில் அளவு கடந்தவர், எவ்விதத்திலும் நம்பிக்கை துரோகம் செய்வோரை விட்டு விடாதவர். எண்ணாகமம் 14:18. மேலும் ஆண்டவர் கடுமையாக சொல்லுகிறார், 40 ஆண்டுகள் உங்கள் பிள்ளைகள் இப்பாலை நிலத்தில் அரைந்து திரிவார்கள். உங்கள் நம்பிக்கை துரோகத்திற்காக இப்பாலை நிலத்தில் உங்களுள் கடைசி ஆள் பிணமாக விழுமறை அவர்கள் துன்புறுவர். எண்ணாகம் 14:33. நமக்கு பயம் வருகிறது, நம்பிக்கை இல்லை. அப்படியெனில் வாழ்வில் அச்சம் வரும். உன் உயிர் உனக்கு கேள்விக்குறியாகும். உன் வாழ்வு மீது நம்பிக்கை இழந்து இரவும் பகலும் அச்சத்தோடு வாழ்வாய். இணைச்சட்டம் 28:66. என் அன்புக்குரியவர்களே, இயேசுடைய திரு இருதயம் இன்றைய நாளில் நம்பிக்கையை நம்மீது பொழிகிறது. ஏழையினுடைய குடும்பத்திற்கு எதிரான இறைவாக்கில், என் திட்டத்திற்கும் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுகிற நம்பிக்கைக்குரிய ஒரு குருவை நான் எழுப்புவேன், அவனுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி எழுப்புவேன், அவன் என்னாலும் என்னிடம் திருப்பொழிவு பெறுகிறவருக்கு பணி செய்வார். 1 சாமுவேல் 2:35. ஆண்டவுடைய திட்டம் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுகிற நம்பிக்கைக்குரியவனாக இருப்பதற்காக ஆண்டவர் இன்றைய நாளில் ஒவ்வொருவரையுமே அழைக்கிறார். அதற்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காகத்தான் அந்த இறை வார்த்தைகளை எல்லாம் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறார். தலைவராம் ஆண்டவரே, நீரே கடவுள், உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியவை, இந்த நல் வாழ்க்கை அடியேனுக்கு அருளியவர் நீரே. 2 சாமுவேல் 7:28. வாழ்க்கை திரும்பி பார்ப்போம். நான் நம்பிக்கையோடு இருந்த தருணங்கள், நம்பிக்கை இழந்து தவித்த தருணங்கள் நினைத்து பார்ப்போம். எசேக்கியேல் அரசன் நோயிற்று இருக்கிற போது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் எப்படி உன் திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாக நடந்து கொண்டேன் என்பதையும்,
உமது பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதையும் நினைத்தருளோம் என்று வேண்டுதல் செய்து கதறி அழுததாக 2 அரசர் 23 வாசிக்கிறோம். நம்மால் முற்றில் நம்பிக்கையோடு இருந்த தருணங்களை ஆண்டவருக்கு முன்பாக சொல்ல முடியுமா? எங்கள் மூதாதையர் உம்மில் நம்பிக்கை வைத்தனர், அவர்கள் நம்பியதால் நீர் அவர்களை விடுவித்தீர். திருப்பாடல் 22:4. என் அன்புக்குரியவர்களை, நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும். நம்பிக்கைக்குரியவர்களாய் நான் வாழ வேண்டும். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை கொள்கிறேன், நான் வெட்கமுற விடாதையும், என் பகைவர் என்னை கண்டு நகைக்கு விடாதையும். திருப்பாடல் 25:2. எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினோம், என் உள்ளம் அஞ்சாது, எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். திருப்பாடல் 27:3. என் நெஞ்சியை நீ நம்பிக்கை இழப்பது ஏன், நீ கலக்கம் வருவது ஏன், கடவுளையே நம்பியது. திருப்பாடல் 43:5. இயேசு ஆண்டவர் சீடர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறாரே, சீடர்களை பார்த்து நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறாரே. மத்தேயு 8:26. இயேசுடைய இதயம் இரத்த போக்கினால் கஷ்டப்பட்ட பெண்ணுக்கு நம்பிக்கை தந்ததே. மகளே, துணிவோடு இரு, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அந்நேரமே அப்பன் நலம் அடைந்தாளே. மத்தேயு 9:22. என் இயேசுவிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை எனில், நம்பிக்கை இல்லாததால் ஆண்டவரால் அங்கு பல வல்ல செயல்களை செய்ய இயலவில்லை. மத்தேயு 13:58. என் அன்புக்குரியவர்களை, நம்பிக்கை இழந்துவோ இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இயேசு இன்று கை நீட்டி பேதுருவிடம் சொன்னாரே, நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய். மத்தேயு 14:31. நமக்கும் சொல்லுகிறார், நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நீங்கள் இறைவனிடம் வேண்டுகிற போது நம்பிக்கையோடு கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். மத்தேயு 21:22. நம்பிக்கையோடு கேட்பதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்று நம்பிக்கையை மட்டுமே கேட்டு பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் இருதய நம்பிக்கையே என் இருதயத்தை நலமாக்கும். இப்படி 23 அருளப்பர் நம்பிக்கையோடு இயேசுடைய திரு இருதயத்திற்கு இப்போது மட்டுமல்ல எப்பொழுதுமே பணிவிடை செய்ய நான் விரும்புகிறேன் என்கிறார். இயேசுடைய திரு இருதயமே எங்களை தயவுபண்ணி இரட்சியும் சாமி. மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதயமே, கிறிஸ்த குடும்பங்களுக்கு தேவரே செய்து வரும் சகல உபகாரங்களுக்கும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தை நினைந்து நன்றியறிஞ்ச பட்சத்தோட உமது திருப்பாசத்தில் சாத்தாகமாக அழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகதரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவரே எங்களை ஆசீர்வதியும் இப்போதும் எப்போதும் உமது உம்முடைய திரு இருதயத்தின் நிழலில் இழைப்பாறு செய்தரலாம். எங்களில் எவரேனும் தவறி உமது இருதயத்தை நோக்க செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்கள் நிஜ பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு திருவை செய்திருந்தோம். இதுவும் இன்றி உலகத்தில் இருக்கும் எல்லா குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவினர்களுக்கு பலமும், விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும், உதவிகளுக்கு ஆதரவும், அநாத பிள்ளைகளுக்கு தஞ்சவுமாய் இருக்க தயவுரையும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவசப்படுபவர்கள் தளவாட்டில் தேவரின் தாமை விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இறக்கமுள்ளத்திலே இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவு பச்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடுகிறோம். திவ்ய சேசுவே, முறைமுறையாய் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் மோடு இழைப்பாறு கிருபை செய்தரிடமும். ஆமென். ஓ இயேசுவின் திரு இதயமே, உமதே அரசு வருக. அனைத்து இன மக்களுக்கும் நீர் அரசராக இருப்பீராக. உமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பவர்களுக்கு மாத்திரம் அல்ல,
ஊதாரியைப் போல் உம்மை விட்டு விலகி போயிருப்பவர்களுக்கும் நீர் உத்தம அரசராய் இருப்பீராக. அமைதியின் அரசியாகிய புனித மரியாயின் மாசற்ற இதயத்தின் வழியாக எங்கள் நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. எங்கள் குடும்பங்களினுள் நுழைந்து அவற்றை உமக்கே சொந்தமாக்கி எருளும் விதம் உலகின் ஒரு கோடி முனை தொடங்கி மறுகோடி முனை மட்டும் நம் அரசராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இதயம் வாழ்த்தப்படுவதாக, என்றென்றைக்கும் அத்திரு இதயம் புகழப்படுவதாக என்று ஒரே குரலொலியாய் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் திரு இதய அன்பை உமது அன்பு என் இதயத்தில் பற்றிய செய்தருளும். இயேசுவின் திரு இதயத்திடமே என்னை திடப்படுத்தி அருளும். இயேசுவின் திரு இதய இரக்கமே எனக்கு மன்னிப்பளித்தருளும். இயேசுவின் திரு இதய பொறுமையே என் குறைகளை பொறுத்தருளும். இயேசுவின் திரு இதய அரசே என்னை உம் வசப்படுத்தி அருளும். இயேசுவின் திரு இதய சித்தமே என்னை ஆட்கொள்ளும். இயேசுவின் திரு இதய பற்றுதலே என் இதயத்தை தகன பள்ளியாக்கியருளும். அமல உற்பவியான தூய கன்னிமரியாவே இயேசுவின் திரு இருதயத்திடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எல்லாமே இறைவனாகிய ஆண்டவர் தாமே உங்களோடு உடனிருந்து உங்களை ஆசீர்வதித்து புதிய இதயத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடையாக கொடுத்து அந்த இதயத்திலே தன் அன்பை நிறைவோடு தந்து நம் எல்லாரையுமே ஆசீர்வதிப்பார். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். இணையதள வானொலி சொந்தங்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, கடந்த 10 நாட்களாக இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழா கொண்டாட்டத்திற்கான நவநாளை ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து கடந்த 10 நாட்களாக செய்து நம்மையே அந்த திரு இருதயத்திற்கு அர்ப்பணித்தோம். அதிலே உங்களிலே பல பேர் ஆர்வத்தோடு எம்மோடு சேர்ந்து ஜெபிக்க முற்பட்டதற்காக உளமாற நன்றி சொல்லுகின்றோம். அருள்வாக்கு குழுமம் முன்னெடுத்த இந்த ஒரு நவநாள் கொண்டாட்ட செயல்பாட்டிலே ஆலயத்திற்கு செல்ல முடியாது இருந்த இந்த சூழலிலே ஊடகத்தின் வழியாக எம்மோடு அந்த இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நன்றி சொல்லி புகழ்ந்து பாடி துதித்து ஜெபித்த அத்தனை பேரையும் மனதார இறைவன்தாமே ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றோம். இந்த நல்ல வேளையிலே ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய திரு இருதயத்தினுடைய ஒரு நல்ல பண்பை மிக அழகாக தன்னுடைய இறை வார்த்தையினுடைய ஒளியிலே ஆழமாய் சிந்திக்க செய்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்திலே ஆலங்குளம் மழைப்பணி தளத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற மறை திரு எஸ்எம் அருள்ராஜ் அடிகளார் எங்களுடைய அழைப்பின் பேரிலே அதை செய்து தர முன் வந்தார்கள். மிக அற்புதமாக ஆழமான ஒரு சிந்தனையாக இருந்தது. விபிலியத்தை மிக அழகாக கையாண்டு வார்த்தைகளை மிக சரளமாக பேசி பகிர்ந்து கொண்ட அந்த தந்தை அவர்களுக்கு நெஞ்சார நன்றிகளை அன்போடு சொல்லி மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருடைய நல்ல முயற்சிக்கு ஆண்டவர் நிறைவோடு அவரை அவரது பணிகளை ஆசீர்வதிப்பார். அன்பிற்கினியவர்களே, இந்த நல்ல வேளையிலே இயேசுவினுடைய திரு இருதய
நாமத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இருபால் துறவிகளுக்கும் பெயர் கொண்ட நாமம் கொண்ட நல்லவர்கள் அத்தனை பேருக்கும் அருள்வாக்கு குழுமமானது திருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறது. தொடர்ந்து இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அந்த இதயத்தைப் போல நமது இதயத்தை மாற்ற விழைவோம். ஆண்டவருடைய ஆசீர் பெறுவோம். நன்றி, வணக்கம்.